கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹுவிற்கும் அல்லாஹுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட்டு அவர்களுக்கு பிடித்தமான வாழ்வை, அவர்கள் கற்றுத்தந்த வாழ்வை எடுத்து வாழ்வதற்குண்டான வாய்ப்புதனை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்து அருள் புரிவானாக. உலகத்தில் வாழுகின்ற காலமெல்லாம் நோய் நொடிகள் இல்லாமல், மருத்துவ செலவுகள் இல்லாமல், ஆரோக்கியத்தோடு இஹ்லாஸான எண்ணத்தோடு அவனை கடைசி வரை நின்று வணங்குவதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹனுடைய கிருபியை கொண்டு தொழுகையினுடைய சட்டங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொழுகை ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமானது, தொழுதால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, தொழுகையை விடுகின்ற பொழுது இந்த உலகத்திலேயும் சக்கராத்தினுடைய நிலையிலேயும் கபருடைய வாழ்வும் மஹ்ஷருடைய நிலையும் எப்படி இருக்கும், எவ்வளவு வேதனை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை குறித்தெல்லாம் நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். அதே போல தொழுகைக்கு மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கக்கூடிய ஒதுவனுடைய சிறப்புகள் என்ன என்ற ஒரு ஹதீஸையும் நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம். இன்னைக்கு ஒழுவனுடைய சட்டத்திட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் கேட்டு தெளிந்து தெரிந்து அமல் செய்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒது யாரின் மீது கடமையாகும் என்று கேட்டால், யார் வந்து வயதிற்கு வந்து விட்டார்களோ அவங்களுக்கு தான் தொழுகை கடமை. அந்த தொழுகை யாருக்கு கடமையோ அவங்க மேல என்னது ஒழு கடமை. வேற எதுக்கெல்லாம் ஒழு தேவைப்படுதுன்னு கேட்டோம்னா, தவாப் செய்வதற்காக, குரானை தொழுவதற்காக, இது போன்ற சந்தர்ப்பங்களில் தொழுவதற்காக இதுக்கெல்லாம் ஒழு கட்டாயம் செஞ்சே ஆகணும். பள்ளிவாசல்ல நுழையதற்காக ஒழு செய்யணுமான்னு கேட்டோம்னா, ஒழு செய்து கொள்வது நல்லது. ஒழு பாங்கு சொல்றப்ப ஒழு செய்யணுமான்னு கேட்டா, அதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு காரியம். ஒழு இல்லாம பாங்கு சொல்றப்ப அது மக்ரூஹனுடைய பாவத்தை, சிறுபாவத்தை பெற்று தரும் என்றெல்லாம் ஹதீஸ்களை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப ஒழு ரொம்ப முக்கியமான ஒரு அமலு. நல்ல முறையில நாம ஒழு செய்யறப்ப அந்த ஒழு இறைவனுடைய திருப்தியை பெற்று தருகிறது, நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும் என்ற ஹதீஸை எல்லாம் நாம் நேற்றைய தினத்துல பார்த்தோம். இன்னைக்கு ஒழு எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னா, முதல்ல ஒழு செய்வதற்கு முன்னால், ஒழு செய்வதற்கு முன்னால் தண்ணியுடைய சட்டத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒழுவுக்கு ரெண்டு பொருள் ரொம்ப தேவை. ஒன்னு முதல் விஷயம் தண்ணி. அந்த தண்ணி இல்லைங்கிற ஒரு பட்சத்துல தயமம் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படும். தண்ணி இல்லையோ அல்லது தண்ணியை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது தயமத்துடைய சட்டம் வரும். பெரும்பாலும் இந்த ஒரு சூழல் யாருக்கும் ஏற்படுறதில்லை. இந்த ஒரு சூழல் பெரும்பாலும் யாருக்கும் ஏற்படுறதில்லை. ஒழுவு தான் ரொம்ப அதிகமா எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு சூழலா இருக்கிறனால ஒழுவனுடைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஒழுவு செய்வது நான் முதல்ல வந்து பொதுவா ஓரளவு சொல்லிடுறேன். ஒழுவனுடைய பரல் சுண்ணத்தை எல்லாம் சேர்த்து மொத்தமா சொல்லிடுறேன். ஏன்னா பரல்கள் நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, சுண்ணத்துகள் நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு எல்லாம் வந்துடும். இதை தவிர்த்து மற்ற காரியங்களை என்ன செஞ்சுக்கணும், தவிர்த்துக்கணும், விட்டுறணும் அப்படிங்கறத நம்ம விளங்கிக்கணும். முதல்ல ஒழு செய்யறப்ப கொஞ்சம் உயரமான இடத்துல உட்கார்ந்துக்கணும். ஏன்னா ஒழு செய்யற தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அந்த தண்ணி நம்முடைய உடலிலிருந்து வெளியில வர்றப்ப, ஒழு செய்யறப்ப நம்முடைய உடம்புல அந்த தண்ணி பட்டு அந்த தண்ணி மறுபடி கீழே தெரிச்சு கீழே விழுந்து அது தெரிச்சு நம்முடைய ஆடையில படுறப்ப அது சில இமாம்கள் மக்ரூஹ்னு சொல்றாங்க. அந்த ஒழுவனுடைய தண்ணீரை நம்முடைய ஆடையில படாம தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய இமாம்கள் சொல்லி தர்றாங்க. அதனால கொஞ்சம் உயரமான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க அல்லது நின்றுக்கோங்க. இதனுடைய நோக்கம் என்னன்னா, உட்காரணும் அப்படிங்கறது நோக்கம் அல்ல, அந்த ஒழுவிலிருந்து வெளியாகக்கூடிய தண்ணீர் மீண்டும் கீழே பட்டு தெரிச்சு நம்முடைய ஆடைகள்ல படாம இருக்கணும் அப்படிங்கறது நோக்கம். அதனால வந்து கொஞ்சம் உயரமான இடத்துல உட்கார்ந்து அல்லது கொஞ்சம் என்ன செஞ்சுக்கணும், நின்னோ ஒழு செஞ்சுக்கணும். ஒழு செய்யறப்ப கிபிலாவை முன்னோக்கி உட்காரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் கிபிலாவை முன்னோக்கி தான் என்ன செய்வாங்க, நின்று உட்கார்ந்தா என்ன செய்வாங்க, ஒழு செய்வாங்க. நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம் கிபிலாவை முன்னோக்கி உட்காரும். கிபிலாவை எல்லாம் கிபிலாவை தான் முன்னோக்கி உட்காரணும் கேட்டோம்னா சில சமயங்கள்ல முடியாது. ஒரு பத்து கல்லு தான் இருக்கும், ஒரு 20 பேர் இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அந்த சந்தர்ப்பங்கள்ல பிரச்சனை இல்லை. ஆனா வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப என்ன செய்யணும், கண்டிப்பா கிபிலாவை முன்னோக்கி உட்காரது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்னு, ஒரு சுன்னத்தான ஒண்ணு. கபலாக முன்னக்கிட்ட என்ன செய்யணும், பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நல்ல காரியங்களை பெரும்பாலும் கபலாக முன்னோக்கி ஆரம்பியுங்கள் அப்படின்னு நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதே மாதிரி ஒழு செய்ய நம்ம நினைக்கிற முதல்ல என்னன்னா, வலதுல இருந்து தொடங்கணும்.
நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சொல்றாங்க, வலதிலிருந்து நல்ல காரியங்களை தொடங்குங்கள், எல்லா காரியங்களும் நல்லது எல்லாமே வலதிலிருந்து தொடங்குங்க, அது உங்களுக்கு பரக்கத்தானது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப உயரமான இடத்துல உட்கார்ந்துக்கிறது, கிபிலாவை முன்னோக்கி உட்கார்றது, வலதிலிருந்து தொடங்குவது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், பரலாக்கப்பட்ட விஷயம் என்னன்னா, வுது செய்யறப்ப நான் வுது செய்கிறேன், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நான் வுது செய்கிறேன் அப்படிங்கிற நியத் இருக்குதே, இது ரொம்ப கட்டாயமான ஒண்ணு. ஷாபி மதுஹபி பின்பற்றக்கூடியவர்கள் இந்த நியத்தை செஞ்சே ஆகணும், இல்லாட்டி வுது கூடாது. ஏன்னா ஷாபி மதுஹபினுடைய சட்டப்படி வுலுவுக்கு நியத்துங்கிறது ஃபரழ், வுலுவுக்கு நியத்துங்கிறது ஃபரழ், ஆறு ஃபரழுல ஒரு ஃபரழு. நியத்து தவறி போச்சு அப்படின்னு சொன்னோம்னா என்னது, வுலு கூடாது. இந்த நியத்து எப்போ வரல செய்யலாம்னா, முகம் கழுவுவதற்கு முன்னாடி வாய் குப்பளிக்கிற டயத்திலையோ, ஆரம்பத்தில் சொல்றது சிறந்தது, கை கழுவுறதுக்கு முன்னாடி சொல்றது தான் ரொம்ப சிறப்பானது. நீங்க கை கழுவுறப்ப சொல்லல, மறந்துட்டீங்க, வாய் குப்பளிக்கிறப்ப சொல்லிக்கலாம், அல்லது முகத்துக்கு தண்ணி செலுத்துறப்ப சொல்லிக்கலாம். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய முகத்தை கழுவுவதற்கு முன்னால், உங்களுடைய முகத்தை என்ன செய்யணும், கழுவுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாகணும், கண்டிப்பா நீங்க நியத்து செஞ்சாகணும். அதுக்கு பின்னாடி நீங்க சரி, இப்ப உதாரணமா முகத்தை கழுவிட்டீங்க, அடுத்து கைகளை கழுவ போறீங்க, அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வருது இப்ப நியத்து சொல்லாமா அப்படின்னு, இந்த வாசகத்தை சொல்லலாம். அப்படி இந்த வாசகம் சொல்றதுக்கு சிரமமா இருக்குது, எங்களுக்கு மனப்பாடம் பண்ண முடியல, இனிமேல் நாங்க எங்க மனப்பாடம் பண்ண போறோம் அப்படிங்கிறதா உங்களுக்கு மனசுல தோணுச்சுன்னா, குறைஞ்சபட்சம் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நான் உதவு செய்கிறேன். அல்லாஹுடைய கட்டளை என்ன, இதா கும்தும் இலஸ்வலாதி பகுசிறு உஜூகம், அல்லாஹ் சொல்றான் தொழுகைக்கு நீங்க தயாராயிட்டீங்கன்னா முதல்ல நீங்க நினைச்சீங்க உதவு செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் குரான் ஷரீஃப் சொல்லி தர்றான். அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நான் என்ன செய்யறேன், உதவு செய்கிறேன் அப்படின்னு நீங்க தூச்சுக்கணும். இதே மாதிரிதான் குளிப்புலையும், குளிக்கிறதுக்கும் சில பரதுகள் இருக்குது, அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பரந்து நீய துவைக்கணும். அந்த இடத்துல அகத்தசிருள் இம்திசாலில் அமரில் இல்லாக தாலா அப்படின்னு நீய துச்சுக்கணும். நிறைய பேருக்கு குளிப்புடைய பரது கூட என்னன்னு தெரியாம தான் இன்னைக்கு சமூகத்துல நிறைய இருக்கிறான். குளிப்புடைய பரது தெரியலன்னு சொன்னோம்னா குளிப்பு கூடாது, குளிப்பு கூடலன்னு சொன்னோம்னா அதற்கு அடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹிடத்துல கபூல் செய்யப்படாது. அதனால இந்த விஷயத்துல என்ன செய்யணும், கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சரி, ஹைர் அலமதுல்லா. அப்ப ஒலுவனுடைய பரது, முதல் பரது என்னன்னு கேட்டோம்னா, ஒலுவுக்கு நீயத்து செய்தல், ஒலுவுக்கு நீய செய்தல் கோதை கழுவுதுனா உங்களுக்கு தண்ணி படாம இங்க ஒரு சூழல் ஏற்பட்டக்கூடாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் இருக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றாங்க மதீனாவுடைய பள்ளிவாசல் நிக்கிறாங்க, ஒரு சஹாபி வர்றாங்க. வந்த சஹாபியை பார்த்து சடார்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வைலுல்லில் ஆகாம், உன்னுடைய குதிங்காலுக்கு நாசம் உண்டாகட்டும், உன்னுடைய பாதங்களுக்கு என்னட்டு நாசம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே சஹாபி கேட்கிறாங்க, யார சொல்லல, என்ன இப்படி சொல்றீங்களே, என்ன காரணம்? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வுது செய்யறப்ப உன்னுடைய குதிங்கால தண்ணி படல, தண்ணி என்ன செய்யல, படல,
தண்ணி படலைன்னு சொன்னா உழவு செய்யக்கூடிய இடங்கள்ல பரலாக்கப்பட்ட சில இடங்கள் இருக்குது, அந்த இடத்துல தண்ணி படாம போயிருச்சுன்னா உழவு கூடாது. உழவு கூடலைன்னா அதற்கு பின்னாலி செய்யக்கூடிய அமல்களும் கூடாம போயிரும், அது உனக்கு நாசத்தை ஏற்படுத்தி விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தக்கூடிய விதத்துல தான் அழகா சொன்னாங்க. உன்னுடைய பாதங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் சொன்னாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமா இருக்கணும். சுன்னத்துகளை சரியான முறையில நாம செய்யறப்ப ஃபரலும் என்ன செஞ்சிடும், சரியான முறையில அமைஞ்சிடும். அதனாலதான் ஆரம்பத்துல சொல்றாங்க, ஒழுவு செய்யறப்ப முதல்ல கைகளை கோதி கழுவி கொள்ளுங்கள், கோதி கழுவி கொள்ளுங்கள். ஏதாவது கிரீஸ் எண்ணெய் கையில ஏதாவது தண்ணீரை தடுக்கக்கூடிய காரியங்கள் மெழுகு இது மாதிரி ஏதாவது தன் கையில ஒட்டிருச்சு அதெல்லாம் என்ன செஞ்சிடும், எடுத்துடும். அதே மாதிரி நீங்க மோதிரம் போட்டிருக்கிறீங்க, அந்த மோதிரம் ரொம்ப டைட்டான மோதிரம் அப்படின்னு சொன்னோம்னா அதை லைட்டா லூஸ் பண்ணி விட்டா தான், லைட்டா கொஞ்சம் அசைச்சு வச்சா தான் அதுக்குள்ள தண்ணி போகணும்னு அதையும் கண்டிப்பா செஞ்சாகணும். அதை என்ன செய்யணும், கண்டிப்பா செஞ்சாகணும். அதனால தண்ணீரை தடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுடைய கரங்களில் இருந்தால் அதை என்ன செஞ்சுக்கணும், அதை சரி செய்து கொண்டு உங்களுடைய ஒழுவை தொடங்குங்கள். அதனாலதான் சொன்னாங்க கைகளை கோதி கழுவி கொள்ளுங்கள், கை முழுவதும் தண்ணீர் படுற மாதிரி சரியான முறையில கோதி கழுவிக்கிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டோம்னா வாய் கொப்பளித்தல். ரெண்டாவது என்ன செய்து வாய் கொப்பளிக்கிறப்ப மிஸ்வாக் செஞ்சது. மிஸ்வாக்ங்கிறது ஒரு உயர்வான ஒரு சுன்னத், மிஸ்வாக்ங்கிறது ரொம்ப உயர்வான ஒரு சுன்னத். இன்னைக்கு விஞ்ஞான ரீதியாக கூட மிஸ்வாக்கினுடைய சிறப்புகள் குறித்து நிறைய நம்ம ஹஜ்ஜி பார்க்கலாம். இன்னைக்கு விஞ்ஞானத்துல என்ன செஞ்சிருக்கா, மிஸ்வாக் செய்யறப்ப ஞாபக சக்தி அதிகமாகும். படிக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா மிஸ்வாக் செய்யணும், ஞாபக சக்தி அதிகமாகுது மிஸ்வாக் செய்யறப்ப. வாயில் இருக்கக்கூடிய துர்நாற்றம் நீங்குது, வயிற்றுல இருக்கக்கூடிய புண்ணுகள் மறையுது, அதே மாதிரி மூளை நரம்புகள் தூண்டப்படுது, அதே மாதிரி உங்களுடைய பல்லுடைய இருக்கக்கூடிய சொத்த இது மாதிரி தான் சரியாயிருது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் மிஸ்வாக்களுடைய சிறப்புகளை மட்டுமே சொல்றதா இருந்தா நிறைய சொல்லலாம், ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு கூட மிஸ்வாக் பேஸ்ட்னே ஒண்ணு செஞ்சிருக்கிறாங்க, உருவாக்கி இருக்கிறாங்க. மிஸ்வாக் அந்த ஹரியத்துன்னு சொல்லக்கூடிய அந்த மரத்திலிருந்து வேறு தான் மிஸ்வாக் அப்படிங்கிறது, அதுல இருந்து சார் எடுத்து பேஸ்ட் கூட தயார் செஞ்சிருக்கிறாங்க, ஏன்னா அதுல ரொம்ப அதிகமான சிறப்புகள் இருக்குது. ஹைர் அது வேற விஷயம். அப்ப மிஸ்வாக் செய்யணும், இல்ல நாங்க எப்பயும் கையில மிஸ்வாக் வச்சுக்க முடியாது, ஏன்னா மிஸ்வாக் செய்ய முடியல அப்படின்னு கேட்டோம்னா குறைஞ்சபட்சம் உங்களுடைய கையில கொண்டு நினைச்சீங்க நல்லா பல்ல விளக்கிக்கோங்க, பல்ல நினைச்சுக்கோ விளக்கிக்கோங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே பற்கள் சுத்தமாக இருப்பதை விரும்புவார்கள், பற்கள் சுத்தமா இருக்க விரும்புவாங்க. அதே மாதிரி வாயிலிருந்து துர்நாற்றம் வருவதை என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுக்கிறார். அதை வந்து மக்ரூஹாக நம்முடைய இமாம்கள் சொல்லித்தராங்க. நமக்கு எல்லாம் தெரியும் பள்ளிவாசலுக்கு வர்றப்ப பச்சை வெங்காயம் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. பொதுவாகவே பச்சை வெங்காயம் சாப்பிடுறதும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஷாபி மதுகுடைய சட்ட கிதாபுல சொல்லப்பட்டிருக்குது. வேக வச்ச வெங்காயம் பிரச்சனை இல்லை, ஏன்னா பச்சை வெங்காயம்ங்கிறது ஒரு வாயில ஒரு துர்நாற்றத்தை ஏற்படுத்தும். அது குறிப்பாக பள்ளிவாசலுக்கு வர்றப்ப சாப்பிட வேண்டாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதனால என்னன்னு கேட்டோம்னா இந்த வெங்காயத்தின. அதே மாதிரி இன்னொரு சட்டம் என்ன, பீடி குடிக்கிறது. பீடி குடிக்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம், நாளைக்கு அல்லாட்டதுக்கு உண்டான தண்டனை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதை பத்தி நான் விவரமா உங்களுக்கு சொல்ல விரும்பல, அது உங்களுடைய இஷ்டம். ஆனா பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வர்றப்ப என்ன செய்யாதீங்க, பீடி குடிக்க கூடாது. காரணம் என்னன்னு கேட்டோம்னா நாம பள்ளிவாசலுக்கு வர்றோம், நாம தொழகக்கூடிய சமயத்துல நம்முடைய நெருக்கத்தில் மலக்குமார்கள் இருப்பாங்க, மலக்குமார்களுடைய முகம் சுழிக்கக்கூடிய காரியங்கள் எதையுமே செய்யக்கூடாது. அது வெங்காயம் சாப்பிடறதாக இருந்தாலும் சரி, ஹலாலாக்கப்பட்ட வெங்காயத்தவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா அடுத்தவர்களுக்கும் உங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பீடி சிகரெட்டை பத்தி நீங்களா விளங்கிக்கணும். ஏன்னா அறிவாளிகளுக்கு சுட்டி காமிச்சா போதும், விவரமா விளாவரியே சொல்ல தேவையில்லை. நாம எல்லாருமே ஓரளவிற்கு அறிவாளிகள் என்று நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப பீடி குடிக்காம என்ன செய்யணும், பள்ளிவாசலுக்கு வரணும். பொதுவாக பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பள்ளிவாசல்ல எல்லாம் முடிச்சுட்டு தான் வருவாங்க, அப்படி வரக்கூடாது. அதனாலதான் சொல்றாங்க நீங்க ஒது செய்யக்கூடிய சமயத்துல நல்ல வாயை கழுவிக்கோங்க. வாயை கழுவிக்கோங்கன்னா வாயினுடைய நாக்கில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள், அதே மாதிரி பல்லில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் போகக்கூடிய விதத்துல மிஸ்வாக் செய்யுங்க. உங்களுக்கு முடியல, மிஸ்வாக் இல்ல அப்படிங்கிற ஒரு காரணம் ஏற்பட்டுச்சுன்னா குறைஞ்சபட்சம் என்ன செய்யுங்க, உங்களுடைய விரல்களை கொண்டாவது, உங்களுடைய விரல்களை கொண்டாவது பற்களை நன்றாக தேய்த்து கழுவி கொள்ளுங்கள். வாயு கொப்பளிப்பது மூன்று தடவை என்ன செய்யணும், வாயு கொப்பளிக்கணும். அடுத்து நாசிக்கு தண்ணீர் செலுத்துதல். சில கிதாபுகள்ல வாயு கொப்பளிப்பு கொப்பளிக்கக்கூடிய அதே தண்ணீரை கொண்டு நாசிக்கு தண்ணீர் செலுத்துதல் அப்படின்னு வந்திருக்கு. ஷாபி மதுஹபுடைய நூல்கள் எல்லாம் பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கும். வாயு கொப்பளிப்பதற்கும் நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதற்கும் ஒரே தண்ணீர், ஒரு தடவை தண்ணி அப்படி அழுறோம், அப்படியே வாயு கொப்பளிச்சு மூக்கு சுத்தம் பண்ணணும் அப்படின்னு கிதாபுல இருக்குது. நம்ம பழக்கம் இப்படி மாறிடுச்சு, அதனால என்ன செய்யுங்க, குறைஞ்சபட்சம் வாயு கழுவிட்டு அதே மாதிரி மூக்கை என்ன செய்யுங்க, சுத்தம் செய்து கொள்ளுங்க. மூக்கை சுத்தம் செய்யுங்க, வெறுமனே மூக்கில்
பைப்புல தண்ணி அடிக்கிறது இல்ல, ஏதோ பைப்புல தண்ணி வருதுன்னு ஓட்டு தண்ணி எடுத்து வேகமா வண்டியில அடிக்குமல்ல, அது மாதிரி தண்ணி தூக்கி டப்பு டப்புன்னு போட்டு மூஞ்சில அடிச்சுக்கிறதுக்கு இதுக்காக சொல்லப்பட்டது இல்ல. மூக்கை சுத்தம் செய்தல், மூக்கை சுத்தம், மூக்குல தண்ணீர் செலுத்துதல் இல்ல, மூக்கை சுத்தம் செய்தல். அப்படின்னா மூக்குல சளிகளி ஏதாவது கட்டியாக இருந்துச்சுன்னா, அல்லது சளி வரக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சுன்னா நல்லா என்ன செய்யணும், விரல்களை உங்களுடைய சுண்டு வரல, இடது விரல் இடது கையினுடைய சுண்டு வரல, வலது கையினுடைய சுண்டு வரல, என்ன செய்ய உள்ள விட்டு நல்லா சுத்தம் பண்ணு. என்ன பள்ளியில் தக்பீர் கட்டினதுக்கு பின்னாடி நீங்க மூக்கை நோண்டிட்டு கூடாது, தக்பீர் கட்டினது பின்னாடி உட்காந்து ஹாய அசர் இங்க ஓதிட்டு இருப்பாங்க ரொம்ப இதாக, இவர் இங்க உட்காந்து நினைச்சு மூக்கை நோண்டிட்டு இருக்காரு, அப்படி கூடாது. இப்படி மூக்கு நோண்டாலும் பரவாயில்ல, மூக்கு நோண்டி என்ன செய்யறது, பள்ளிவாசல அங்கங்க அங்கங்க உருண்ட உருடிச்சு போட்டுறது, இதெல்லாம் பெரிய தப்பு. பள்ளிவாசல அசுத்தம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இது. அதனாலதான் ஆரம்பத்திலே நம்ம இமாம்கள் சொல்லி தந்தாங்க, உங்களுடைய நாசிக்கு தண்ணீர், அதாவது மூக்கை நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுதல். எப்படி வாயை நல்லா சுத்தம் செய்யறது ஒரு சுண்ணத்தோ, அதே மாதிரி மூக்கம் சுத்தம் செய்யறது சுண்ணத்து. அடுத்த விஷயம் என்னன்னா முகத்தை கழுகுதல், முகத்தை கழுவு. முகத்தை எங்கிருந்து கழுவுனா, முடி முளைக்கக்கூடிய இடம், நெத்தியில முடி முளைக்கக்கூடிய இடம் எதுவோ, சொட்டையா இருக்குது மேலே ஏறிடுச்சு அப்படின்னா அதுவரெல்லாம் கழுவணுமா கேட்டா அப்படி கிடையாது. பொதுவாக ஒரு மனிதனுக்கு முடி எங்கிருந்து தொடங்குமோ, முடி முளைக்கக்கூடிய இடம் எங்கிருந்து தொடங்குமோ அந்த இடத்துல தொடங்கி இந்த கழுத்தினுடைய கீழே தாடையினுடைய கடைசி பார்த்தீங்களா, கழுத்து கழுவு கூடாது, கழுத்துக்கு மேல தாடையினுடைய கீழே இந்த சின்னது ஒரு நாடி குழின்னு சொல்லுவாங்க, இந்த குழி வரலும். அதே மாதிரி இங்கிட்டு ஒரு காதின் சோனையிலிருந்து மறு காதின் சோனை, சோனைன்னு சொன்னோம்னா இந்த இடத்துல சின்னதா இருக்கும் பார்த்தீங்கன்னா இதான் சோனை, இந்த இடம் இந்த அடைய வளைந்து இந்த முழுவதும் என்ன நல்லா கழுவிக்கணும், தேய்ச்சி கழுவிக்கணும். இந்த மூக்கினுடைய சந்து இந்த இடம், அதே மாதிரி கண்ணினுடைய இடம், கண்ணுக்குள்ள தண்ணி ஊத்த கூடாது, கண் தேவையில்லை, அதாவது கண்ணு பூளைகள் சேரக்கூடிய அந்த இடம், மூக்கினுடைய இடம், இது எல்லாமே நல்லா தண்ணீர் படக்கூடிய விதத்தில் என்ன செய்யணும், நல்லா தேய்ச்சி கழுவணும். தாடி கொஞ்சம் அடர்த்தியாக இருந்து சொன்னோம்னா தண்ணி போகாதுங்கிற பயம் ஏற்பட்டு சொன்னோம்னா நல்லா தண்ணி விட்டு தாடியை போதி கழுவுதல் கட்டாயம். தண்ணி உள்ள போகாதுங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா கட்டாயமா என்ன செஞ்சுட்டு தாடியை போதி கழுவணும். இல்லாட்டி சும்மாவே தாடி இருக்கிறவங்க என்ன செய்யணும், நல்லா போதி கழுவும் நல்லது. இன்னைக்கு பெரும்பாலும் நமக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா பெரும்பாலான மனிதர்களுக்கு தாடியே கிடையாது, பெரும்பாலான மனிதர்களுக்கு தாடி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது என்னுடைய சுன்னத்து, முஸ்லீம்னுடைய அடையாளம்னு சொன்னாங்க. அது நம்ம தொழுகிறோம், அதை வச்சு நம்ம முஸ்லீம் அடையாளமா இருந்துட்டு போயிடலாம் இன்ஷா அல்லாஹ், தாடி பத்தி பேச வேணாம். அப்ப தாடியை கோடி கழுவுதல், இது சில பேருக்கு மட்டும்தான் இந்த சுன்னத்து கிடைக்குது, நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்ல. தாடி அவங்க சிறைக்கிறனால தாடி இன்ஷா அல்லாஹ் வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப தாடியை கோடி கழுவுதல் ஒரு சுன்னத்து, முகத்தை நல்லா தேய்ச்சி கழுவணும். அப்படி தேய்ச்சி கழுவுறப்ப முகத்துல தண்ணீர் படாத இடங்கள் எதுவும் இருக்கக்கூடாது, முழுமையான முறையில் தண்ணீர் பட்டு. அடுத்து முகத்தை நல்லா தேய்ச்சி கழுவுனதுக்கு பின்னாடி இரண்டு கைகளை கழுகுதல், இரண்டு கைகளை, முதல்ல வலது கை, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வலதை கொண்டுதான் எல்லாம் ஆரம்பிக்கிறோம், வலது கையை கழுகுதல். எது வரலும் முழங்கை உட்பட உலகை கண்டிப்பா கழுவணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில சஹாபா நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நாளை மறுமையில், நாளை மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் உங்களை எல்லாம் இலகுவாக நான் கண்டுகொள்வேன்னு சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, எங்களை எப்படி தெரிஞ்சுக்குவீங்க, ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய சமூகமும் இருக்கும், நூஹ் அலைஹி ஸலாத்து சமூகம், எல்லா சமூகம் இருக்கும், கிட்டத்தட்ட 124,000 நபிமார்களுடைய சமூகம் இருக்கிறப்ப எங்களை மட்டும் நீங்கள் எப்படி தெரிந்து கொள்வீர்கள் என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க செஞ்ச ஒழுவனுடைய, நீங்கள் செஞ்ச ஒழுவனுடைய அடையாளத்தை கொண்டு நான் கண்டுகொள்வேன் என்று சொன்னாங்க. இதுல இன்னும் வேறொரு ஹதீஸ்ல, புகாரில ஹதீஸ் இருக்குது, என்னன்னா உர்ரம் அஜ்ரின்னு சொல்லுவாங்க, அதாவது பஞ்ச கல்யாண குதிரை கேள்விப்பட்டிருக்கிறோமா, ஒரு குதிரையினுடைய முக்கியமான அஞ்சு இடங்கள், 2-4 கால்களுடைய முழங்காலையும் அதே மாதிரி நெத்தியிலையும் வெள்ளையா கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்ளுங்க, அது வந்து நாளை மஹ்ஷர் பெருவெளியில ஒளி இழங்கக்கூடியதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எப்பயுமே நீங்க இது வரைக்கும் கழுவணுங்கிற அவசியம் இல்லை, ஆனா பரலாக்கப்பட்டது உங்களுடைய முழங்கை, முழங்கை கண்டிப்பா கழுவணும், தேவைப்பட்டா கொஞ்சம் அதிகமாக கழுவிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் சட்டை போடுறாங்க, எப்படின்னு கேட்டோம்னா அவங்க போட்டு தச்சதா இல்ல தச்சு போட்டதான்னு தெரியறது இல்ல, பெரும்பாலும் தலகாணிக்கு உர போட்ட மாதிரி என்னது அவ்வளவு டைட்டா இருக்கு, புது தலகாணியில உர போட்டா எவ்வளவு டைட்டா இருக்கும், அவ்வளவு டைட். பழைய தலகாணி பிரச்சனை இல்ல, ஏன்னா பழைய தலகாணி நிறைய இங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் தோளதல தான் சட்டை போடுறாங்க. இன்னைக்கு சில ஆளுக பார்த்தா புது தலகாணிக்கு உர போட்ட மாதிரி ரொம்ப டைட்டா இருக்கு, அவங்க கையை நல்லா சுருட்டினாலும் கூட அவங்களுடைய முழங்கை வெளியில தெரியுது இல்ல, தண்ணி பட்டதா இல்லையானே தெரியுது. அவசர அவசரமா அவசர அவசரமா வந்து நினைச்சாங்க, பெரும்பாலும் ஜும்மாவுக்கு தான் வர்றாங்க, அந்த ஜும்மாவடையும் கூடாத ஒழுங்கு செஞ்சு கூடாம தொழுதுட்டு போயிடுறாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்னா கொஞ்சம் சட்டையை லூசா போடணும், அல்லது சட்டையை கொஞ்சம் கலட்டியா
எதையாவது என்ன செய்யுங்க, அந்த முழங்கை உட்பட கண்டிப்பாக கழுவணும். அது முதல்ல வலதுகை, இரண்டாவது இடதுகை. அதற்கு அடுத்து என்ன கேட்டோம்னா தலைக்கு மசகு செய்தல். தலைக்கு மசகு செய்தல் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் உங்களுடைய முடிகளில் கொஞ்சமாவது பட்டாகணும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய சட்டப்படி உங்களுடைய தலையில் நாளில் ஒரு பங்கு என்ன செஞ்சாகணும், தண்ணீர் தடவணும். தண்ணீரை தொட்டு ஊற்றக்கூடாது, தலையில தண்ணீரை தொட்டு தடவணும். பொதுவா சுண்ணத்து என்ன கேட்டோம்னா தலை முழுவதும் மசகு செய்தல், தலை முழுவதும் மசகு செய்தல். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், மசகு செய்தனுடைய முறை என்னன்னு கேட்டோம்னா, இந்த கைகளை தண்ணியில உள்ள விடுறீங்க, கைகளை தண்ணீர் விடுறீங்க. இந்த முதல் இந்த சுண்டு விரல், அதுக்கு பக்கத்தில் உள்ள மோதிர விரல், அந்த நடுவரல், இந்த விரல்ல இருக்கக்கூடிய தண்ணி மட்டும் நல்லா கவனிக்கணும். விரல்ல இருக்கக்கூடிய தண்ணீர் மட்டும் இந்த ரெண்டு கைகளையும் இப்படி சேர்த்து உங்களுடைய முன்னாடி விட வச்சு அப்படியே ஃபுல்லா பின்னாடி வரல கொண்டு போகணும். ஏன்னா ஹதீஸ்ல இருக்குது அக்கபல அதுபர, முன்னோக்கினார்கள் பின்னோக்கினார்கள், கைகளை என்ன செஞ்சாங்க முன்னாடி அப்படியே கொண்டு போயிட்டு அப்படியே பின்னாடி இருந்து மறுபடியும் கொண்டு வந்தாங்கன்னு ஹதீஸ்ல இருக்குது. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றப்ப மிர்காத்னு சொல்லக்கூடிய கிதாபில் எழுதுவாங்க, உங்களுடைய கை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மூன்று விரல்கள் பட்ட தண்ணி, அந்த தண்ணீரை கொண்டு மட்டும், விரல் இருக்க தண்ணீரை கொண்டு மட்டும் இப்படி வச்சு அப்படியே பின்னாடி கொண்டு போகணும். அடுத்து உங்களுடைய உள்ளங்கையில் இருக்கக்கூடிய தண்ணீரை கொண்டு பின்னாடி இருந்து அப்படியே கொண்டு வந்து மறுபடியும் என்ன செய்யணும், சேர்த்தணும். அதுக்கடுத்து உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய, அதாவது சுட்டி காட்டுற விரல் இருக்குல்ல, இந்த விரல்ல இருக்கக்கூடிய தண்ணீரை கொண்டு உங்களுடைய காதுகளுக்கு மசகு செய்தல், இந்த கட்ட விரல் இருக்கக்கூடிய தண்ணீரை கொண்டு காதுக்கு பின்னாடி மசகு செய்தல், காதுக்கு பின்னாடி என்ன செய்யறது மசகு செய்தல். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தரா. அதனால உங்க நீங்க வுது செய்யக்கூடிய சமயத்துல இந்த முறைப்படி செய்யணும். இது ஷாபி மதுகுடைய சட்டம். ஹனபி மதுகபா இருந்தா உங்களுடைய பிடரிக்கும் என்ன செஞ்சுக்கணும், மசகு செய்து கொள்ளணும். ஆனா ரெண்டு மதுகபடியுமே கழுத்துக்கு கழுகணும், தண்ணி ஊத்தணும் அப்படிங்கிறது கிடையாது, அது தடுக்கப்பட வேண்டிய ஒண்ணு சொல்லியிருக்கிறார். கழுத்தை கழுவுறதுங்கிறது அதே மாதிரி இடையிடையாக சில சமயங்களில் இரண்டாம்
கலிமா ஓதுறாங்க, ஷேதா கலிமா ஓதுறாங்க, ஷஹாதா கலிமா. ஆனால் இதுக்கு வந்து என்னென்ன சில துவாக்களையும் பிரத்யேகமான முறையிலும் இமாம்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. முகத்துக்களை ஒரு பதுக்குன்னு சில துவா, கைகளுக்கள் ஒரு பதுக்குன்னு சில துவா. இந்த துவாக்களை ஒதுக்கிறோம் ரொம்ப சிறப்பானது. இந்த முறைப்படி ஒது செஞ்சோம்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன ஹசன ஒது அன், யார் ஒருவன் சிறப்பான முறையில் அழகான முறையில் ஒது செய்கிறானோ அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும். தொழுது நல்ல முறையில் தொழுது அல்லாட்டு துவா செஞ்சானா சொர்க்கம் கிடைக்குன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து புரிவானாக. இந்த ஒளுவனுடைய விஷயத்தில் இன்னைக்கு சொல்லி தந்தது விஷயத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் இன்ஷா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக, வநஷஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன், வஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு